வணக்கம். இப்போ 43rd ஐபிஎல் ஆட்டத்தில் லக்னோவில் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணியும் ஆர்சிபி அணியும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான முக்கியமான ஆட்டத்தில் மோதிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ஒரே ஆட்டத்தில் பாயிண்ட்ஸ் டேபிளில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 3 மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவங்கள் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி அவங்களோட இந்த தோல்வியால் புள்ளி பட்டியலில் யாருமே இதுவரைக்கும் நினச்சி கூட பார்க்க முடியாத நம்ப முடியாத சம்பவங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த வகையில் நம்ம சிஎஸ்கே அணிக்கும் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் முதலாவது இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்ச ஆர்சிபி அணி ஃபர்ஸ்ட் நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு களம் இறங்க ஓப்பனர் டுப்ளசி இரண்டு பேருமே இறங்கினாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே ஸ்லோவான பேட்டிங் தான் வெளிப்படுத்தினாங்க. இதில் விராட் கோலி 30 பந்துகள் விளையாண்டு 31 ரன் தான் எடுத்தார். ஃபாப் டுப்ளசி அவரும் 40 பந்துகள் விளையாண்டு 44 ரன்கள் தான் எடுத்தார். இதனால ரன் ரேட் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான அடி வாங்க. தொடர்ந்து உள்ள வந்த ரவாட் 9, மேக்ஸ்வெல் 4, பிரபு தேசாய் அவரும் 6, தினேஷ் கார்த்திக் 16, லேமர் 3. இப்படி எல்லா பேட்ஸ்மேன்களுமே சொதப்பலான பேட்டிங்கை வெளிப்படுத்த 20 ஓவருக்கு 126 ரன் மட்டும்தான் ஆர்சிபி அணியால் எடுக்க முடிஞ்சது. ஸோ இதுக்கு நடுவில் மிகப்பெரிய ஒரு கொடுமையாக ஃபீல்டிங் பண்ணுறேன் அப்படின்னு கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா அவர் அடிபட்டு பாதிலேயே ஆட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. இப்படி இருக்க இந்த சொற்பரனை சேசிங் செய்ய வந்த லக்னோ அணிப்பக்கம் கே எல் ராகுல் ஓப்பனராக களம் இறங்க முடியல. அப்படினால மேயர்ஸ் ஆயுஷ் பதோனி இரண்டு பேருமே களம் இறங்கினாங்க. இதில் மேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பந்தயம் டக் அவுட் ஆயிட்டாரு. ஆயுஷ் பதோனி 4 ரன்களுக்கு அவுட் ஆக குருணால் பாண்டி 14, தீபக் ஹோலா 1, ஸ்டாயினிக்ஸ் 3, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிக்கோலஸ் பூரன் 9, கிருஷ்ணப்பா கௌதம் மட்டும் அதிரடியா அப்படி இப்படின்னு அடிச்சு 23 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. இப்படி இருக்க போட்டு போட்டுன்னு எல்லா விக்கெட்டையுமே சீக்கிரமா லக்னோ அணி எழுந்துகிட்டே வர கடைசி பேட்ஸ்மனா கே எல் ராகுல் அவரும் உள்ள வந்து விளையாட முடியாம விளையாண்டு இந்த ஆட்டத்தில் லக்னோ அணி தோத்து போக கடைசியா இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாயிண்ட்ஸ் டேபிள் பக்கம் நம்ம திரும்பி பார்க்கறப்ப மிகப்பெரிய 3 அதிர்ச்சி எல்லாராலையுமே பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்க்க முடிஞ்சது. அதாவது நேத்து மத்தியானம் நம்ம சிஎஸ்கே, இரவு ராஜஸ்தான் ராயல், இப்ப லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். இப்படி வரிசையா டாப் 4ல இருந்த அணிகள் கீழே இருக்கிற அணிகள் கிட்ட இப்ப வரிசையா தோல்வி அடைஞ்சுக்கிட்டு வராங்க. சோ இதனால மேலே இருக்கிற அணிகள் பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல கீழே இருக்க அணிகள் இப்ப புதுசா பிளே ஆஃபுக்கு உள்ள நுழையத்துக்கான வாய்ப்புகள் இப்ப ஆர்சிபி அணி இந்த ஆட்டத்துல ஜெயிச்சதன் மூலமா நடந்திருக்கு. சோ இதுல நம்ம சிஎஸ்கே அணிக்கு நடந்திருக்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்ததா நம்ம சிஎஸ்கே அணி லக்னோ அணிக்கு எதிராக தான் நாளைக்கு விளையாட போறாங்க. சோ ஆர்சிபி அணி லக்னோ அணியை இப்ப வீழ்த்திருக்கிறது நம்ம சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை நிச்சயமா கொடுக்கும். மேலும் லக்னோ அணி இந்த ஆட்டத்துல தோல்வி அடைஞ்சதால அடுத்த ஆட்டம் நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா நிச்சயமா பாயிண்ட்ஸ் டேபிள்ல 2 இல்லைனா முதலாவது இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப புதுசா உருவாகி இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.